234 தொகுதிகளிலும் விவசாயிகள் விவசாயிகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தமிழக மக்கள் நல்லாட்சி கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அதன் சார்பிலே அரியலூர் சட்டமன்ற வேட்பாளராக பச்சை மனிதர் என்று என்ன வேவர் என் பேர் தான் பச்சை மனிதர் தங்க சந்தோஷம் சொல்லுவாங்க. நான் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டிடுறேன். ஐயா வந்து ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவர் வந்து ராவணன், அவர் வந்து குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். நாங்கள் இன்று வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட இந்த டெபாசிட் தொகை 10,000 ரூபாய் கட்ட வேண்டியது இல்லையா, எங்கிட்ட கிடையாது, பணம் கிடையாது, நான் ஒன்றும் கோடி கோடியாக கொள்ளையடிச்சுலாம் வச்சிருக்கல. எங்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த மக்களுடைய பொறுப்பு, இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்று வந்து இந்த 10,000 ரூபாய் டெபாசிட் தொகைக்காக 1 ரூபாய் உங்களுடைய பங்களிப்பாக 1 ரூபாய் கொடுங்கள் என்று பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் பொதுமக்களிடம் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு 1 ரூபாய் பங்களிப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், தயவு செய்து யாரும் ஓட்டிற்கு பணம் வாங்காதீர்கள், பணம் கொடுக்காதீர்கள். பணம் கொடுக்காமல் நேர்மையாக வாக்காளர்களை சிந்திக்க விட்டு தேர்தலிலே வாக்காளர்களுக்கு அறிவுரையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலமாக நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ வேண்டியது வாக்காளருடைய கடமை. பெரும் பணத்திற்கு விலை போகாதீர்கள். விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த 10,000 ரூபாய் டெபாசிட் தொகையை பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் கட்ட போறோம். அதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. எல்லா செலவுகளுமே எங்களுடைய செலவுகள் அனைத்தும் வேட்பாளர்களுடைய செலவுகள் அனைத்துமே பொதுமக்களுடைய பங்களிப்பாக பெற்றுத்தான் நாங்கள் செயல்படுவோம், நேர்மையாக செயல்படுவோம். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை வேட்பாளர்கள் வந்து நாங்கள் ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம். இன்னைக்கு பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. நாங்கள் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று 234 தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தோமானால் முதல் கையெழுத்தே 25 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கப்படும். ஏனென்றால் அதனுடைய தொகையே பார்த்தீங்கன்னா வெறும் 18 ரூபா தான் எம்ஆர்பி. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்று 8 கோடி பேர் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு என்று தனியாகவே நாம் இறக்குமதி செய்து 25 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதனால் அனைத்து பொருள்களுடைய விலைவாசியும் குறையும், நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை மேம்படும். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் இதை உறுதி கொடுக்கிறோம். தங்க சந்தோஷம் கட்சி பேர் சொல்லுங்க. தமிழக மக்கள் நல்லாட்சி கூட்டமைப்பு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்.